இறை ஞானம் ஒரு தேடல் யூடியூப் சேனல் இறை விசுவாசிகள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திருவருகி காலத்தின் முதல் வாரம், முதல் வாசகம் எசேயா ஆகமம் 11:1-10 முடிவு உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அடிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும், அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும், பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இலைப்பாரும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாமும் பேறு பெற்றவர்கள் ஆகின்றோம். ஏனென்றால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் போல் இல்லாமல் நாமும் இயேசுவை கண்ணால் கண்டதில்லை, அவர் குரலை காதால் கேட்டதில்லை. ஆகவே கண்ணால் காணாமலும் காதால் கேட்காமலும் நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே நாம் பேறு பெற்றவர்கள். இந்த சூழ்நிலையில் நான் எவ்வாறு இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது? தாயாம் திருச்சபை வழியாக எனக்கு கொடுக்கப்பட்ட திருவருட்சாதனங்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் நான் உண்மையுள்ள இறைவன் இயேசு வாழும் அப்பத்தை உண்டு, அதன் வழியாக அவரது திருவுளத்தை ஏற்று நான் வாழும் பொழுது இறைவன் பார்வையில் நான் உயர்ந்தவனாக பேறு பெற்றவனாக இருக்கிறேன். அப்பொழுது இது போன்ற நிகழ்வுகளில் நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது இறைவனின் திருவுளத்தை ஏற்றவர்களாகின்றோம். அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்களாகிறோம். பேறு பெற்றவர்கள் என்றால் வெறுமனே ஒரு நற்பெயரோ நற்பழக்கத்திற்கோ எதற்கோ சான்றிதழ் மட்டுமல்ல, மாறாக வாழ்வின் நூலில் நமது பெயர் எழுதப்படும். அவ்வாறு எழுதப்படுவது எதற்கென்றால் விண்ணகத்தில் நமக்கு இடம் நிச்சயம் உண்டு. ஆகவே தொடர்ந்து இறைவனின் பார்வையில் பேறு பெற்றவர்களாய் நாம் வாழுவோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவா, உமது நற்செய்தியை தகுதியுடன் நான் அறிவிக்குமாறு என் இதயத்தையும் உதடுகளையும் தூய்மைப்படுத்தியருளும். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 10:21-24 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேறு வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும்.
மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு தெரியும், வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தியின் வார்த்தையால் நம் பாவங்கள் நீங்குவனவாக.